நாட்டின் மருமகன் ஆனார். தற்போது புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் 6 ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். பாரம்பரிய இயற்கை விவசாயத்தின் மீதும் இயற்கை உணவின் மீதும் தீரா காதல் இவருக்கு. அந்த காதலால் தனது நிலத்தில் விளைவித்த பொருட்களை கொண்டு இயற்கை உணவகம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இவரது இயற்கை உணவை விரும்பி சாப்பிடும் வெளிநாட்டவர்கள் ஏராளம். இந்த மண்ணை தெய்வமாக பார்க்கும் இவர், ஆரோக்கியம்தான் என் லாபம், அதை நோக்கியே என் பயணம் என்கிறார். வாங்க, தமிழ் மண்ணின் மகிமை குறித்து வெளிநாட்டுக்காரர் என்ன நினைக்கிறார் கேளுங்க நீங்க. சப்போயே நம்ம ஊரு நெல்லூர் இப்ப ரொம்ப கெட்டு போச்சு, ரொம்ப கஷ்டம். சென்னையில் தனியில் லாரி கூட வரான் உள்ள சாப்பிட்டு குடிக்கிருக்க. இன்னும் எத்தனை வருஷம் இந்த மாதிரி பண்ண முடியாது? தனி தான் ரொம்ப கஷ்டம், கா மூச்சு பிடிக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் சாப்பா அந்த பயிர் எல்லாம் பொல்யூஷன் இருக்க, கேன்சர் நோய் வரான், டயபிட்டிஸ் இருக்க, ஹை பிளட் ப்ரெஷர். நம்ம உலகே ரொம்ப கஷ்டம் போடுறான். ஏன் நம்ம பூமி தேவ் கூட ரிலேஷன்ஷிப் லாஸ் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணியாச்சு. அந்த இயற்கை வழி திரும்பி போனிச்சுக்க ஈஸியாக இருக்கான். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க, வாழைத்தண்டு சாப்பிடுங்க, வாழைப்பூ சாப்பிடுங்க, நம்ம தமிழ் கலாச்சாரம் கீரை சாப்பிடுங்க, சொந்தக்காய் சாப்பிடுங்க, பொருளில் கல்யாணம் பூசிங்க யூஸ் பண்ணலாம், சுரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், அதெல்லாம் நம்ம கலாச்சாரம் பயிரை யூஸ் பண்ணால் கடைசியில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சொல்யூஷன் வில் பி ஃபவுண்ட் த்ரூ ஈட்டிங் லோக்கல் ஃபுட். மண்ணு தான் தேவி, மண்ணு தான் சக்தி, மண்ணு தான் பூமி தேவ். நல்ல மண் இல்லாமல் எப்படி நல்ல செதி இருக்கு, எப்படி நல்ல ருசியாக இருக்கு? இப்போ நான் சப்போட்டை சாப்பிட்டேன்ல, எவ்வளோ ருசியாக இருக்கான், அந்த ருசி கிடையாது கறியில். ஆலிவ் இருக்குல்ல, ஆலிவ் தான் வெளிநாட்டிலேருந்து வந்தது. ஆலிவ் கொண்டு வர்றதுக்கே ஏரோப்ளேன் வேணும், எத்தனி ஃபேக்ட்ரி தேவை அந்த ஏரோப்ளேன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. சாம பொல்யூஷன்னு. அப்போது இங்கே பாண்டியில் எல்லாமே பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கெட்சப் சாப்பிட்னா பிடிக்கும், நல்லா இருக்கான். ஆனால் பொட்டேட்டோ இங்கே வளரல, கொடைக்கானல்லேருந்து வந்தது. ஒரு லாரி பண்ணதுக்கு ஒரு நிறைய ஃபேக்ட்ரி வேணும், மெட்டலுக்கு, பிளாஸ்டிக்குக்கு, அந்த எலக்ட்ரானிக்ஸு, அந்த பெட்ரோலியம், சாம பொல்யூஷன். ஏன் எனக்கு நம்ம பொட்டேட்டோ சிப் ஆசை இருக்குது, இது எங்கள் பொறுப்பு, கன்சியூமர் உரிய பொறுப்பு. ஆனால் இன்னும் வேறு இருக்கு, கருண கிழங்கு இருக்கு, சேப்பன் கிழங்கு இருக்கு, மரவெளி கிழங்கு இருக்கு, பனு கிழங்கு இருக்குது, நிறைய வேறு சொல்யூஷன் இருக்கு. பட் அந்த பொருளில் நமக்கு கொஞ்சம் மறந்துச்சு. இப்போ அந்த பொருள் கிடையாது நம்ம கடையில். பொட்டேட்டோ இருக்கு, கேரட் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, காலிஃப்ளவர், ப்ராக்லி, ஆனால் இல்லை அது அந்த அந்த பொருள் இங்கே வரல. பூமி தேவ் ஒரு மயடி கூட அவங்க லோக்கல் பயிரை சாப்பிடணும். தமிழ்நாடு வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுந்தக்காய், முழுங்கக்கீரை, கோழிக்கீரை, எல்லாம் தமிழ் கீரை, அதுதான் சொல்யூஷன். ஏன்னா சின்ன வயசில் இருந்த டியூஷன் போனால், ஸ்டடி பண்ணால், லெவல் பண்ணால், பக்கத்து வீடு அந்த 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 பையன் வீடு நீ நில இன்னும் சம்பாதிச்சுக்கணும், காசு வேணும், அது அப்புறம் கல்யாணம், ஸ்டேட்டஸு, இது அதெல்லாம் ஃபால்ஸ் ஐடியாஸ். அதெல்லாம் ஒரு மயம், மாகாமயம். என்ன இது முக்கியமா? நீங்கள் நல்லா சாப்பிடணும், அதுதான் முக்கியமா. அந்த சாப்பாடு உங்கள் கலாச்சாரம் வந்தது முக்கியமாக. நீங்கள் சாப்பிட்டச்சில்ல அந்த பயிரை மருந்து யூஸ் பண்ணலை, நம்ம உலகம் கெட்டு போதில்லை, அது முக்கியமாக. நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், மக்கள் சந்தோஷம் இருக்க முடியும், இருக்கணும். நம்ம திருவில் எல்லாமே நிலருக்கணும், அது முக்கியமாக. எங்கள் நாட்டில் நம்ம கலாச்சாரம் இங்கிலாண்டில் என்ன தெரியுமா? ஃபுட்பாலில் பேரு, அதுதான் நம்ம கலாச்சாரம். கலாச்சாரம் இல்லை, நம்ம சொந்தக்காரன் யார் விவசாயம் பண்ணிச்சு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு எல்லாம் தெரியும். எங்கள் மாமனார், எங்கள் மாமனார் செஞ்சிச்சு விவசாயி, எங்கள் தாத்தா செஞ்சிச்சு விவசாயி, அது ரொம்ப தூரம் இல்லை. அதை நாங்கள் திரும்பி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் இருக்கு. பொங்கல் டைம் பூசணுக்கு முக்கியமாக, இந்த ஆடி மாதத்தில் கூறுறும் முக்கியமாக நமக்கு தெரியும். தீபாவளியில் தென்னை அதிரிசான் முக்கியமாக. அந்த கலாச்சாரம் இருக்குது நம்ம கான்சியஸ்னஸ் மைண்டில். நான் தான் ஒரு விளக்கலாம், எனக்கு என்ன தெரியும் தமிழ் மக்கள் அது என்ன வீடு நிறைய 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 தெரியும். அந்த கீரை, எலிக்காடு கீரை, நவரக்கீரை, சாத்தின கீரை, அந்த முடத்தக்கான், தூதுவலை, நிறைய பயிர் கீரை இருக்குது, தரை இருக்கு. அந்த பயிர் தான் நம்ம கலாச்சாரம். கலாச்சாரம் இல்லாமல் மனுஷம் என்ன இது? நமக்கு மனுஷம் இல்லை, கலாச்சாரம் தான் ரொம்ப முக்கியமாக.
we have treasure trove. Nangada millionaire, எப்படி சொல்லுது கோடீஸ்வரன் நாங்க தான் கோடீஸ்வரன் சத்து விஷயம் காசு விஷயம் இல்லை சத்து விஷயம் இந்த தெருவில் ஒரு கேருவி இருக்கு இந்த கேருவி ஒரு சின்ன டவுடு சாக்கு இருக்கு அது டவுடு சாக்கில் புனங்கனி இருக்கு துதுவள்ளி இருக்கு முடத்தக்கன் இருக்கு வடட்டண்டு இருக்கு அது நம்ம கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அந்த பக்கத்து காவை ஓடுது குப்பில் இருக்க பாவம் அவ்வளோ அது அதுக்கு தான் நம்ம மழையடி நம்ம கலாச்சாரம்காக புரியுதா அப்போ நான் பார்த்தேன் மக்கள் வரான் ஏய் 5 ரூபாய் குறைஞ்சிக்க ஆடா பாவி அந்த கேள்வி எவ்வளோ கஷ்டம் போடுறோம் 5 ரூபாய் தான் பார்கன் பண்ணுங்க தப்பு அந்த லேடிஸ் தான் ஒரு ஒரு ஃப்ரண்ட் பிளேஸ் கொடுங்க யூனோ வி ஷுட் ஃபைண்ட் ஃப்ரண்ட் பிளேஸ் ஃபார் தெம் கிவ் அ பிக் டிஸ்பிளே ஃபார் தெம் புட் போர்டு இது உங்கள் கலாச்சாரம் இந்த பயிரை இந்த லேடிஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம் இந்த இதை யூஸ் பண்ணுங்க These ladies, they are custodian of the culture, guardian of the culture.